Fantastic and excellent and amazing North Indian dish. So it's none other than Aloo Paratha. The Aloo Paratha come ingredients quick and easy on the aloo paratha பண்றது அப்படினு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி காட்ட போறேன் வாங்க அதுக்கு என்னென்ன ingredients தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாத்திடோ இது வந்து பாத்தீங்கன்னா 5 பேருக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த இப்படி இருக்கு 3 boiled potatoes நாங்க பாத்துக்கோங்க masala and amchur powder do Kashmiri chili powder and kitchen king masala do salt. Bowl வந்து நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா போட்டுட்டு now we are going to smash the potato தம்மா நீ பண்ணுமா நானே பண்ணதா இப்படி நீ பண்ணிக்கலாம் அப்படியே நீங்க வந்து இப்படி சூப்பரா அந்த ஸ்மெல் வந்து நீங்க இப்படி ஸ்மாஷ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும்ங்க சூப்பர் பண்ணு Super Diya, nalla smash pannunga. Very good, very good. Very good, very good. இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணும்போது தான் வந்து உங்க கிட்ஸோட ஆக்சுவல் ஸ்ட்ரெngth வந்து தெரியும் பாருங்க அந்த 5 பொட்டேட்டோவும் அப்படியே வந்து பொடிசா ஆகுது பாருங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெngth வந்து தியா வந்து அப்ளை பண்ணி அப்படியே வந்து ரொம்ப அழகா வந்து பண்றா ஜஸ்ட் நீங்க இது ஒரு 1 or 2 minutes டிபெண்ட் ஆன் யுவர் கிட்ஸ் ஸ்ட்ரெngth வந்து அந்த ஸ்மாஷிங்க்கு வந்து நீங்க டைம் எடுத்துக்கலாம் சோ நல்லா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பர்பா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க ஸ்மாஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி 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 இது பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பாலா வந்து ஊத்திக்கோங்க இப்படி நான் இப்போதைக்கு வந்து 2 பால் ஊத்திட்டேன் அதே மாதிரி இங்க அந்த சப்பாத்தி மாவுல வந்து இங்க பாத்தீங்கன்னா ரவுண்டா இது பண்ணிருக்கேன் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஃபாஸ்ட் இதுக்குள்ள இப்படி வெச்சு அப்படி அப்படி வேணும்னா உங்களுக்கு இத கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் அப்படி மேல போட்டு அப்படி இப்படி போட்டு ஏதோ பண்ணுங்க ஓகேங்களா இப்படி அழகா வந்து நல்லா சூப்பரா இங்க பாத்தீங்கன்னா அழகா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் இன் ஷேப் மாதிரி தெரியுது ஓகே நான் அப்படியே திருப்பி அழகா அப்படி மேல வேணா கொஞ்சம் இப்படி போடுவோம் பாத்தீங்கன்னா ஓகே அப்புறம் என்ன பண்ணனும்னா இந்த பாலை எடுத்து இப்படி உள்ள வெச்சிட்டீங்கன்னா உள்ள வெச்சிட்டு இத அப்படியே மூடிடணும் ஓகேங்களா அழகா டி மூடி நீங்க எப்படி வேணா மூடலாம் நான் ஜஸ்ட் இப்படி நல்லா மூடி திருப்பி இந்த சைடு திருப்பிட்டேன் திருப்பி வந்து அழகா நீங்க வந்து உடையவே கூடாது ஸ்மூத்தா வந்து பண்ணணும் இங்க பாத்தீங்கன்னா அழகா ஓகேங்களா அதே மாதிரி இந்த சைடு ஓகே இப்போ அப்படியே மெல்லமா இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இப்படி கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா இப்படி திருப்பினா ரொம்ப அழகா இங்க பாருங்க மேலே இது நான் போட்டுக்கிறேன் பாருங்க ரொம்ப அழகா வந்திருக்கு பாருங்க அவ்வளோதாங்க இந்த ஒண்ணு நீங்க போடிங்கன்னா சோ இது வந்து now it's ready சோ இத நம்ம அழகா இப்ப அப்படியே குக் பண்றது பாருங்க சூப்பரா வந்துச்சு பாருங்க உடையாம நல்ல அழகா ஏனா ரொம்ப இன்னும் நீங்க மெலிசா வேணும் அப்படிங்கனா உடைஞ்சு போய்டும் now it's ready for cooking சோ இத நம்ம போட்டு எடுக்கலாம் ஓகேங்களா சோ நான் இன்னொன்னு பண்றேன் ஓகேங்களா இது எடுத்துட்டேன் ஓகேங்களா இப்படி ஒரு வாட்டி இப்படி இந்த மாதிரி வந்ததுனாலே மேலே இப்படி போட்டு இப்படி கொஞ்சம் தேய்ச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் எடுத்து இங்கே கொஞ்சம் இப்படி தேய்ச்சுக்கோங்க அப்புறம் இதையே வச்சுட்டு ஓகேங்களா அப்புறம் இந்த பால் இருக்குல்லாம் இதை வெளில வச்சு 1 2 இப்படி இந்த சைட்லேருந்து பண்ணால் எப்படி, இந்த சைட்லேருந்து பண்ணால் எப்படி வச்சு திருப்பி பண்ணுறேன். ரொம்ப டெலிகேட் இது, ஏன்னா அந்த இது வந்து வெளில வந்துடக்கூடாது. ஸோ ரொம்ப பார்த்து பார்த்து நீங்கள் வந்து பண்ணணும், ஓகேங்களா? இப்போ அப்படியே திருப்பி, ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஓகே, ஸோ வி ஹாவ் ரெண்டு இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை மறைச்சிருங்க, ஓகேங்களா? சரிங்களா, இப்போ இதை குக் பண்ணி எப்படி டேஸ்ட் இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம், வாங்க. ஸோ நம்ம பரத்தி வச்ச ஆலு பரோட்டா வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா பேனில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இந்த பேன் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்தா நல்லாவே சூடாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வி ஆர் கோயிங் டு புட் தி ஆலு பரோட்டா இன் த பேன் போட்டுட்டோம். ஜஸ்ட்டு 2 minutes பேனில் ஒரு சைடு 2 minutes, இன்னொரு சைடு 2 minutes போட்டு நம்ம வந்து எடுத்துட்டா ஐ திங்க் இட் வில் பி டன். இது வந்து வெரி வெரி டேஸ்டி டிஷ் அண்ட் நார்த் இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் டிஷ். இது வந்து சவுத் இந்தியாவில் அவ்வளோவா வந்து யாரும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப டஃப் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப வெரி வெரி ஈஸியாக வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஸோ திருப்பி போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட்டு யூ நீட் டு புட் சம் ஆயில், ஏன்னா ஆயில் போட்டால் தான் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆயில் போட போகிறோம், அப்படி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே திருப்பி போடுறோம், அப்படி இங்கே ஆயில் போடுறோம். ஐ திங்க் ஆலு பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. வாவ், இட் லுக்ஸ் வெரி யம்மி அண்ட் ரொம்பவே வந்து எனக்கு இப்பயே வந்து சாப்பிடும் போல இருக்குது. ஆனால் அது பேனில் இருக்கனால வந்து வாய் சுட்டுரும், அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். பார்க்கவே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இட்ஸ் அ கிரேட் டிஷ். பசங்களுக்குலாம் வந்து ஒரே ஒரு ஆலு பரோட்டா கொடுத்தா போகிறோம், வயிறு வந்து நல்லா தும்முன்னு கும்முன்னு ஆகிடும். ஸோ டெஃபினட்டாக வந்து எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ஆலு பரோட்டா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆலு பரோட்டா வந்து பக்காவாக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ ஆலு பரோட்டா பண்ணிட்டேன், ஓகே. தொட்டுக்க என்ன அப்படின்னு தானே எல்லாரும் கேட்குறீங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்கள் வீட்டில் ஒரு கர்ட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆலு பரோட்டா கோஸ் வெல் வித் த கர்ட். அண்ட் ஆல்சோ இப்போ கிட்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் நீங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் அப்படியே நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலாக எப்படி இருக்குது பார்க்கலாம், வாங்க. ஸோ எனக்கு ஈக்குவலாக வந்து தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பிச்சு இந்த இது வந்து சாப்பிட போகிறாங்க. ஸோ நான் வந்து வித் கர்டும், தியா வந்து வித் சாஸும் சாப்பிட போகிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சரிங்களா? இது உள்ள ஆலு இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆலு ரொம்பவே நல்லா உள்ளே இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. பிச்சுட்டேன். ஆஹா, அமேசிங். அந்த மசாலா ஆளுவோட போட்டு நீங்கள் அந்த ஸ்மாஷ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மசாலா தான் வந்து ப்ளஸ், ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் என்னென்ன மசாலா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கிட்ஸுக்கு வந்து கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த டிஷ்ஷு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை வந்து நான் பண்ணுவேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்த டிஷ் இருந்தாலும் அதை வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். So thank you all for watching and thanks for your support. Thank you. That's it from Dhiya. Thank you.